அந்த காலத்து பெண்கள் எல்லாம் சாமி ஆடும் போது எப்படி ஆடுவாங்க? அந்த காலத்து பெண்கள் எல்லாம் எனக்கு வேணும் தந்தி எங்க கேளடி எல்லாம் என்ன செய்வா? இருந்து தான் ஆடுவா. சரி, இருந்து தலையை சுத்திட்டனா முன்னால ஒரு தூசி இருக்காது. எதுக்குனே தூசி கிடக்காது? அம்புடா அவ தலையில தான். அவ அப்படி தலையை சுத்திட்டானா எப்படி இருக்கும்? அப்படியே இருந்து சுத்துவா. அந்த ஆச்சி உன் வீட்டு ஆச்சி தான் சாமி ஆடுவா. ஆமா, ஆச்சிக்கு இவ்வளவு நடுவோம். ஏப்பா தலை முடியாதானே அவளை நடுவோம். கிடக்கு இப்படியே சுத்துவா பாப்பா, முன்னாடி பளிங்கா இருக்கும். பளிங்கியா இருக்கும். ஏ கிழவி சாமியாடி இப்படி துதுக்கிறது தலையில தான் இருக்கும். அவளு ஆனா அந்த காலத்து பெண்கள் அவள அம்சமா ஆடுவாங்க. இப்ப நம்ம இந்த கோயில மண்டப கோயில் எல்லாம் எத்தனையோ கோயில பேச்சியம்மா ஆடுறத பாத்துருக்கோம். இந்த மண்டப கோயில எங்க பெரியம்மா பேச்சியம்மாளுக்கு பொருத்தமான சாமியாடு சீதேவியா பேச்சியம்மாளே நேர வந்தது மாதிரி இருக்கு. தெரியும் பாத்தியா, அவளை அம்சமா ஆடணும்லயா? ஆட தெரியணும் இல்ல. நீங்க பூலோடையாருக்கு ஆடுறேன்னா மண்டைய உழுப்பு வேறு, அது எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அதுவும் இல்ல, கனியான இந்த கையில ஒருத்தர் இந்த கையில ஒருத்தர் பிடிச்சு ஆடுறது. சரி, அதுபோல ஆண்டவ மாயாண்டி பார்த்தா என்ன செய்யறார்? பேச்சியம்மா என்ன ஒருத்தியாவது பிடிக்கல. அப்ப ஒருத்தி வசம் இல்லையே. என்னது வசம் இல்ல? அப்படியா? அதனால அண்டவ மாயாண்டி சொல்லல. சரி, சும்மா இருந்தானா? என்ன செய்தாரு? பார்த்தா பேச்சியம்மா என்ன பார்வதியா மேல போய் புகுந்தா. பார்வதி மேல புகுந்தாள். என்ன செய்தா? என்ன செய்தா பார்வதியானவா? ஐயோ மண்டையத்தான் உருட்டுதாவா, மண்டையத்தான் உருட்டுதாவா, பூசி பேச்சியம்மா ஆடுதா? சரி ஐயா, என்ன தாய் மாமா கோவால கண்ணும் கூட பார்க்க வராரு. தாய் மாமா வரும்போது நினைக்காரு, நம்ம தங்கச்சிக்கு மூணாவது பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாங்களே, இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பாப்பமேனு வந்து பார்க்கும் போது கைலாசத்துல ரெண்டு பேரும் சாமி ஆடுறாங்க. ஒரு மனுஷன் ஜலன உலா மாட்டி வல்லையத்தை பிடிச்சு பந்தத்தை சுத்தி ஆடுறாரு. கீழே இருந்து ஒத்தி இவையா அப்படி உருட்டுதா பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப நினைக்கா, இப்படி சலனம் உள்ள மாட்டி இப்படி ஆடணும்னா நம்ம அத்தான் தான் ஆடணும். நீரு தில்லையில தான் கூத்தாண்டு நினைச்சேன். இப்ப இந்த மண்டா கோயில் சொடலைக்கு ரொம்ப பொருந்தும். சரி, கீழே இருந்து ஒருத்தி தலையை உருட்டுதாலே யாரு? எப்படிப்பட்ட குளத்துல பிறந்தவா? போயும் போய் இந்த ஈசான பேச்சுக்கு ஆடுதாளே வந்தவரு கோவத்துல திரும்பி போறாரு. பார்த்தா மாயாண்டி சொடல பீடத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கான். மாமா, எங்க அப்பா ஆடுற கண்டு சந்தோஷப்பட்டேரு. எங்க அம்மா பார்வதி பேச்சுக்கு ஆடுதான் உனக்கு கோவம்? வருத்தமா? எங்க அப்பா ஆடுற கண்டா இனிக்கு இனிச்சு கிடக்கு.
எங்க அம்மா ஆடுற கண்டா உமக்கு கசக்கோ மாமா அப்படின்னு சொல்லி எங்க மண்ணால போட்ட வீடம் மாயாண்டி சுடலே ஐயா சுடலே ஐயா மண்ணால போட்ட வீடம் போட்ட வீடம் மாமா என்று அழைக்குது ஐயா ஐயா கல்லால் அடித்த சில அடித்ததில்லை மாமாவ கைய தட்டி அழைக்குது ஐயா மண்ணால போட்ட வீட மண்டைய மல மல மலன்னு உருட்டும் போது சரி மாமாவுக்கு பயம் வந்துட்டு என்ன பயம் வந்தது ஐயா ஏன் இப்படி மண்ணால போட்ட வீடு மலமலன்னு சாயுது அவ சாயுது மாமா மாமான்னு அழைக்க ஏமியா கோபப்படுது எதுக்கியா கோபத்தை காமிக்கிறோம் குணத்தை காமியோ கோபடாதீங்க ஆமா ஏயா என்ன கோபடாதீங்க சரி கோபடாதீங்க விறுவிறுன்னு வந்தா வராரு சருகப்பட்ட இறக்கி என்ன அண்ணன் தங்கச்சி மவனை வந்து கும்பிடுதாரியா அப்படியே கும்பிடுதாருண்ண வணங்கும் பொழுது மாமா என்ன பிற என்னையா என்ன குடவாக்க வந்தவருக்கு என்னையா கோபம் வாழுது என்ன கோபம் வாழுது மர்மோனே என்ன இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் மாமா என்ன ஊட்டு கூட நடக்கும் போது ஊம ஊட்டா இருக்கு அதுக்கு என்ன செய்யணும் நீங்க ஒத்த முரசு அடிக்கணும் மாமா அடிக்கணும் மாமா மாமா முரசு அடிக்க முரசு அடிக்க மண்டக கோயில் சுடல சாமி ஆடணும் மாமா சாமி ஆடணும் மாமா அது மட்டும் இல்ல மாமா என்ன மாயாண்டி கதையை நீங்க பாடணும் அவங்க சுடல கேட்டு ஆடணும் மர்மோனே என்ன உங்களுக்கு வில்லு அடிக்கணுமா வில்லு அடிக்கணுமா அடிக்கணும் சுடலைக்கு பிறந்துதான் இந்த வில்லு சுடலை இல்லைன்னா வில்லுக்காரங்களுக்கு வேலையே இல்ல சுடலைக்கு தான் காசு மத்த சாமிக்கு எல்லாம் ஓசு கையில வைத்திருந்தது ராமபான வில் சரி இந்த வில்லு இருக்க இது வந்து கொலைக்கருவி ஆமா கொலைக்கருவி அதை கலைக்கருவி ஆக்கி ஆமா என்ன செய்தார் என்ன செய்கின்றார் ஒன்பது நவக்கழகம் ஆமா அது ஒன்பது மணிகளாக்கி மணிகளாக்கி கீழ அஞ்சு மேல நாலு வில்ல நானே ஏச்சி ஏத்தி குண்டோதன கொடம் ஆக்கி மர்மோன என்ன மர்மோன மாமா உங்களுக்கு வில்லு அடிக்கணுமா வில்லு படிக்கணுமா ஐயோ மாமா மணி என்னையா ஆச்சு இப்ப அடிக்கணுமா படிக்கணுமான்னு கிடைக்கிற நேராவது பூட்டுமையாது இல்ல பார்த்தார் கோவாலக்கண்ணன் என்ன என்ன அண்ணன் மருமகள் சுழலைக்காக என்ன வில்லு அடிச்சாரியா அப்ப என்ன நடந்தது அப்ப கோபாலம் குடமடிக்க நந்தி தேவரும் கொடுக்க அடிக்க நெருக்கி பார்த்துக்கோ அவனுக்கு என்ன அப்பா ஆதி மூலம் பாட்டு வடிவேலன் வீசு தம்பா அப்பும் தாய் மாமா உள்ளடிக்க உள்ளடிக்க
மாயனார் நடிக்க மண்டத கோவில் சுடலையா அவன் கோமரமாடுதானே கோபாலம் வில்லடிக்க சுடல கோமரமா ஆடுறாமியா அது மட்டுமா மாயாண்டிக்கு நேரம் தவறுதென்று ஆண்டவனார் சாமி ஆடும்போது மாயாண்டிக்கு கோபம் தாங்க முடியல பரனுக்கு போனோம் இந்த மனுஷன் வில்ல காட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு மாயாண்டிக்கு கோபம் வந்து அப்போ மண்ணால போட்ட வீடோ கல்லா அடித்த சில மாயாண்டி கண்ணை திறந்து திறந்து பார்க்கும் ஏன் இப்படி பார்க்கும் என்ன பார்க்க என்ன பார்க்க ஆமா இது நல்ல பார்வையா திருட்டு பார்வையா தெரியலையே வெண்கலத்தால் அடித்த சிலை மீசையம் இருக்குது மர்மோன என்ன ஏன் இப்படி மீசியம் இருக்குது என்னையா பரனுக்கு போவாம உங்க அப்பா ஆடிக்கிட்டு இருக்காரு பார்த்தான் ஆண்டவன் மாயாண்டி உடனே சிவபெருமான் பரனுக்கு ஏறினார் அப்பா கருந்திடா செங்கிலாயோ ஒரு பாலாடு பாலு பன்றி சூழாடு சூழு பன்றி சந்தோஷமா போ பரிபூர்ணம் தானா என்ன மண்டைய மாத்தி உருட்டுதா என்னது வேணும் அப்போ ஓ உன்னைய ஒண்ணு பாக்கி இருக்கப்போ என்னதுப்பா பாக்கி இருக்கு சொல்லப்பா நரவழி வேணும் நரவழியா இப்ப நரபலின்னு கேட்ட உடனே என்ன நரபலினா எவனை கொண்டாந்து போட ஆமா நரபலி இங்க கிடையாது ஏயா ஓ ஆண்டவன் மாயாண்டிக்கு நரபலிக்கு சரி ஆண்டவன் ஆமா குடமணிக்காரல கோவால ஆமா கோவால அவர் இப்படி லேசா பாக்காரு இவரை போட்டுருமா ஏயா பார்த்தாரு கோபால கண்ணே இந்த மனுஷன் பார்க்க பார்வை சரியில்லை அவன் நரபலி கேக்கான் இவரு நம்மள பாக்காரு இங்க இருந்தா அவளதான் நம்ம கிஷ் பண்ணிடுவாங்க ஆமா கைய வெட்டினா வெட்டிடுவாரு அதனால ஆண்டவன் மாயாண்டிக்கு என்ன நரபலி கொடுக்கிறதுக்கு நம்மள போட்டுருவாங்களோ அப்படின்னு என்ன குடமடிக்கும் கோவால குடத்தை போட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாரு ஓடிட்டாரு உடுக்கடிக்கும் நந்திதேவன் உடுக்க தலையில வச்சுட்டே ஓடுறாரு தூக்கிட்டே ஓடுறாரு நம்ம சிங்கி ரெண்டு பக்கம் இப்படி வச்சுக்கிட்டே ஓடுறாரு சரி பார்த்தாங்க என்னடா எல்லாரும் கட்டக்காரு அவரே அங்க தலைமையில கைய வச்சு என்ன பெத்தாங்கயா என்னையா பெத்தன்னு வேகமா ஓடுறாரு வீசு கம்பி ஒரு பக்கம் எல்லாரும் ஓடிட்டாங்க பார்த்தவங்க இவங்க யாரும் சரிபட்டு வர மாட்டாங்க அதுக்கு என்ன செய்தா ஆண்டவன் தெப்ப புள்ள முடிந்து யாகத்திலே போடும் பொழுது என்ன தெப்ப புள்ளிலே பிறந்தான் தெய்வ கனியாம்பிள்ளை வலது கையில பேய்முகமும் இடது கையில மணிமகுடம் மணிமகுடத்தை பார்த்தேலா அந்த ஆண்டவன் தான் பார்க்கணும் ஏன்னா அப்ப மணிமகுடமானது பிறக்கும் பொழுது மகனே தெய்வ கனியாம்பிள்ளை என்ன செய்தான் மாயாண்டி சொல்லைக்கு உன் கைய வெட்டி காரியத்தம் குடுறா கைய வெட்டிடா நரவுடனே நாக்கறுத்து நரவழியாக கொடுத்து கொடுத்து மயான கரையில மாயாண்டி சுடலைக்கு மாஷான திரல கேட்டா ஆண்டவா இத்தனை நான் கொடுக்கணுமா கொடுக்கணுமா கனியாம் பிள்ளை நீ மாயாண்டிக்குன்னு பிறந்த பிள்ளை நீதாம்பா எல்லாம் செய்யணும் சுடலைக்கு என்ன கனியாம் பிள்ளை மறு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மயான கரையில நிலையம் போட்டு சரி கனியாம் பிள்ளை குடை கொடுத்தார் எப்படி கொடுத்தார் தெரியுமா அப்பா மண்ணால பீடம் போட்டு மாயாண்டிக்கு ஒரு பீடமும் பேச்சுக்கு ஒரு வீடம் முந்தனுக்கு ஒரு வீடம் ஐயா முப்பீடம் போட்டா முப்பீடம் போட்டாரு
தெய்வ நல்ல கனியா பிள்ளை மணிமகுடம் தட்டி சாஸ்தா பிரபு மதிய கொடை மாயாண்டிக்கு கைய வெட்டி குடிக்கும் சொல்ல கைய வெட்டி குடுக்கணும்னா நான் கேட்ட பொருளா வேணுமே என்ன வேணும்னு கேக்கலா ஐயா மரவார ஒண்ணு வேணும் ஒரு மரக்கான சிறுசோளாவு ஒன்று வேணும் பச்சை கலையத்துல பூவும் தண்ணி ஐயா கனியா பிள்ளைக்கு காவி வெட்டி காவி துண்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை யாரு கொடுக்கா கை வெட்டி கொடுக்க பட்டு வேட்டி பட்டு சட்டையா கொடுக்காங்க யாருக்கு அப்படியா உங்களுக்கு எங்களுக்கு குக்க வேண்டாம கை வெட்டா குடுப்பாங்க நீ வேணா போட உனக்கு போட்டுருவோம் அதாவது என்ன ஆண்ட வடலைக்கு என்ன செய்தாரு மையான கரையில மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலைக்கு என்னன்னு மையான கரையில என்ன கோடி வேஷ்டி குடுதுன்றலாம் கேட்டா என்ன கோடி வேஷ்டியும் வச்சு குருதட்சணி வச்சு ஏயா மரவரல கொண்டாங்க முறப்படி வேணும் இல்லையா மரவரல கொண்டாந்து போட்டாச்சு சரி மரவரல் மட்டுமா வேற என்ன வருது ஏயா பச்சை கலையத்துல பூவும் தண்ணி பூவும் தண்ணி வச்சாச்சா சாமி கொண்டாடி ஆரியா சாமி கொண்டாடி நீ என்ன நினைச்சாடி உன் காதல சாமி கொண்டாட்டின்னு கேட்டிருக்கு நீ அதான் இப்படி குறுக்கு கழி கேக்க வீட்டுக்காரி சாமி ஆடுவா அத நினைச்சிட்டான் அவன் அவன் கொண்டாட்டி சாமியா சாமி ஆட போறான் என் பிறவி சாமி ஆடாம நீடா தாத்தா பாத்துருக்காவும் வீட்டுலதான் ஆடுவா பிற காட்டுல ஆடுவா அதாவது ஐயா சாமி கொண்டாடி யாரு 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 பகவான் தானே கோமரத்தாடி ஆரியா யாரு யாரு ஐயா நான் தான்பா ஆமா நான் தான் எங்க வந்து உட்காருங்கயா ஆமா முன்னாடி வந்து உட்காருங்க சுடலைக்கு முன்னாலே சரி கோமரத்தாடி உட்கார்ந்தார் ஆமா அப்போ என்னய்யா மணிமகடம் தட்டி சரி மாயாண்டி சுடலைக்கு வேஷம் கட்டி ஆடி ஆமா சுடலைக்கு முன்னாலே 21 இலையில பச்சரிசி சாதம் வச்சிருக்காங்க சரி பார்த்தான் கனியா பிள்ளை என்ன செய்தான் பேய் முகத்த முகத்திலே மாட்டி ஆமா மாயாண்டி சுடலைக்கு ஆமையா இடது கையில சரி பச்சை கலையத்துல இருந்த பூவும் தண்ணி கொண்டு கை கழுவி சரி கத்தி எடுத்தாம்னே ஆமா கத்தி எடுத்து மாயாண்டி என்ன மாயாண்டி என்னப்பா கை வெட்ட போறம்பா சரி என் உதிர பலிய வாங்கிக்கப்போ அவன் வாங்கிக்கிடுத அப்படி என்று ஆமையா கத்தியை எடுத்தான் கனியாம் பிள்ளை மண்டக கோயில் மாயாண்டிய நினைச்சு ஆமையா என்ன செய்தா என்ன அவன் முழங்கைய முழங்கைய கீரும் போதுரமது பாயுரையா இருவத்தோரி சுட்டுகிறத்தா அவை இணையரமா கொடுத்தான உதிரத்தை கொடுத்தாம இல்லையா மாயாண்டிக்கு உதிரம் காணல என உதிரம் காணாம கனியானுடைய கையில இருந்து உதிரம் வருது இல்லையா கையை எட்டி பிடித்தான் சொடல கனியாம்பளுடைய கையை எட்டி பிடிச்சி எத்த உதிரத்தை குடிக்கா மாயாண்டி என்னத்தாரு மாயாண்டி உதிரத்தை உரியும் போது கனியாம்பிள்ள வேதனை தாங்க முடியாம ஏ சொடல என்ன ஏன் விடப்பா
மாயாண்டி உடனே தெய்வ கனியாமிள்ளையுடைய உதிரத்தை குடிக்கும் போது தேவனை தாங்க முடியாம அவ சுண்டு சுடலையே சுத்தி மாயாண்டி சுழி ரத்தம் கொடுக்கும் போது கையை விட்டுட்டாரு. சாம கொடையில மயான கரையில கனியாம்பிள்ளை மாயாண்டிக்கு என்ன செய்தா ஒன்னே கால் படி அரிசி, ஒரே ஒரு பொட்டை கோழி, எண்ணி மூணு முட்டை படப்பு போட்டு அப்போ நாக்கமில்ல கனியாம்பிள்ளைக்கு நலவரியா நமக்காக தன் நாக்கு அறுத்து கொடுத்துட்டாரு கனியாம்பிள்ளை. அப்ப மாயாண்டி மண்டல கோயில் சுடல நினைக்காரு, நமக்காக பிறந்த நமக்காக நாக்கு அறுத்த இந்த கனியாம்பிள்ளைக்கு நாம யாரும் நிரூபிக்கணும். அதுக்கு மாயாண்டி ஏறட்டு பார்த்தாரியா கனியாம்பிள்ளைய. அப்போ அறுத்த நாங்கள் முச்சரங்க அரிசி சாதத்துல பன்றி குட்டி ரத்தம், துள்ளு குட்டி ரத்தம், தோழு குட்டி ரத்தம், பொட்டக்கோழி கறி, சரி அத்தனையும் போட்டு ஒன்னா பிசைஞ்சி மூணு திரளையா திரட்டி ஈசான திசைக்கு வாரான். கரையில ஈசான தெரிய வந்து ஏ மாயாண்டி உனக்கு தெரில கொடுக்க போறா, தெரிய வாங்கிக்கப்பா, வாங்கிக்கோ, ஆகாயத்துல இருக்கியா, இருக்க மேல இருக்கப்பா, தெரில கொடுக்கட்டுமா, குடு வாங்கிக்கிடுவியா, வாங்கிடுவோம் முதலாவது திரளையத ஆகாயத்தில் விட்டறிந்தா மாயாண்டி உடலே ஐயா முதலாவது திரளையத இந்த மாயாண்டி அவனும் முன்னங்கையா இரண்டு கையால வாங்குதான மூட வேலையே திரளையது ஆகாயத்தில் வீசும் போது மாசான பேச்சி அம்மா பேச்சி அம்மா அவ திரளையத்தான் மாயாண்டி சுடல தெய்வம் மூணாவது திரளைய வாங்க
மூணாவது திரல கீழே விழுந்து செதறிடுது. மூணாவது திரல என்ன கீழே விழுந்து செதறி இருக்கு. சரி பார்த்தான் கனியாம்பிள்ளை என்ன ஏ மாயாண்டி ஏ மாயாண்டி மாயாண்டி நீ கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தனே. ஆமா அத்தனை கொடுத்தனப்பா. ஏ சொல்லல. இடங்கள் தாங்க முடியலையே.
என்ன சோழி
பார்வதி அம்சத்துல பிறந்தவா முப்படாதி அம்மா ஆமா மூன்று முகம் கொண்ட முப்படாதியத்தான் நீ பாத்திமா பிபின்னு வணங்குத வணங்குத பாத்திமா பிபி 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 அல்லா யாரு தெரியுமா பிபியா பேபியாயா அது பிபினா பில்லல்லா ஆமா ஆண்டவ யாருன்னு தெரியுமா உனக்கு அல்லாவா நீ வணங்குதலாப்பா அதுதான் எங்க அப்பா அவங்க அப்பா யாரு அதான் பரமேஸ்வரன் ஆமா ரெண்டு தட்டி போட்டா விட உருட்டி போட்டா போண்டா சும்மா அவரை போய் மூச்சை வாங்குதான் அதனால ஆண்டவன் தம் பிள்ளைதான் எங்க ஆண்டவனை அல்லாடு கும்பிடுத எங்க அம்மா பார்வதி முப்புராதிய பாத்திமா பிபின்னு வணங்குத வணங்குத அத மாதிரி இந்த மாயாண்டி சுடலைக்கு அல்லா வாசல்ல குடிமரத்துல பட்டாணி சாயின்னு போடணும் போட்டு போட்டு என்ன சாய்வு என்ன சாய்வு பட்டாணி பட்டாணி சாய்வுப்பா போடுவேன் போடுவேன் நிலையம் போட்டு தாராவிட்டா நிலையம் போட்டு தாராவிட்டா என்ன சும்மா நாகிடமா மக்கள்லாம் பார்த்தாங்க என்ன செய்தாங்க மாயாண்டிக்கு நிலையம் போடணும் ஆமா போடணும்ல இல்ல சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரி ஐயா என்ன ஐயோ என்ன உமக்கு எங்க நிலையம் போட அவன் எப்படி நிலையம் போட நிலையம் போடுற இடத்த சொல்லுமியா அப்ப சொன்னாங்க மாட மடங்க போட முடியாது அதனால பொருத்தமான இடத்துல ஒண்ணும் அதுலயே உமக்கு பிடிச்ச இடமா இருக்கணும் புரியாத இடத்துல போட்டா நீ அங்க இருக்கணும்ல அவன் கேட்கறதுல குத்தம் இல்ல அவன் கரெக்டா தான் கேட்கும் அதானே எங்க எங்க கேட்க போறான் ஆண்டவன் மாயாண்டி பார்த்தா அப்பா இஸ்லாமியில போய் மார்களே என்ன எனக்கு அல்லாஹ்வுடைய வாசல்ல குடிமரத்துல பட்டாணி சாய் வந்து நிலையம் போடணும் சரியா வேற என்ன செய்யணும் நிலையம் போட்டு நிலையம் போட்டு கைலாசத்துல கைலாசத்துல மாயாண்டி சுடலைக்கு சுடலைக்கு புழுங்கரி சிஸ்டாகும் ஆனா எங்க இஸ்லாமியர் லெப்பைமார்கள் தெருவுல தெருவுல எனக்கு ரொட்டி சாலாவும் சுக்கா வருவரும் அடைக்கணும் சுக்கா வருவதான் மாயாண்டி கேக்காரு என்ன ரொட்டி சாலா எப்படின்னா இருக்கும் ஏ அப்பா சூப்பரா இருக்குமே மாயாண்டி சுடலை கேட்ட மாதிரி நிலையம் போட வேணும் ஊத்தி குழந்தை அடிச்சமா எப்படி இருக்கும் ஏயா சுடலைக்கு நிலையம் போட வராங்கோ நிலையம் போட வாராங்கோ அப்போ பார்த்தா லெப்பை மார்க்க மயிலால பக்க மாயாண்டி மாயாண்டி என் மண்டல கோயில் சுடல இங்க வாரம் உமக்கு பட்டாணி சாய் நிலையம் போட சொன்னேற ரொட்டி சாலாவும் சுக்கா வருவாலும் கேட்டேர நான் ஒண்ணு கேட்கணும் என்ன கேளுப்பா இந்த மாயாண்டிக்கு கொடிமரத்தில் நிலையம் போடும் போது நிலையம் போடும் போது இந்த சுடலை அங்க இருக்காருன்னு அறியணும் அதுக்கு நான் என்ன நீ என்ன செய்யணும்னு கேக்கியா ஏ பைத்தியாரா இந்து மக்கள்கிட்ட பேசக்கூடிய